ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட அப்டேட் பார்த்துக்கலாம். ரெண்டாவது நம்ம கூண்டோட அப்டேட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் நம்ம வந்து ஈவினிங் டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் நம்மகிட்ட வந்து எல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 4:30 இருக்கும். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கு கூண்டை. எல்லாம் மேய்ச்சி நிற்கிது வெளியில் மாடியில். எல்லாம் கரெக்டாவா எல்லாம் பயப்படுது. மொபைலை கொண்டு வந்து நல்லா போகிறோம். லைஃப்பில் இது உங்களை பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. இப்போ இன்னும் ஒரு 2 நாளில் பறந்துடும். முளைச்சிட்ருக்கு, கரெக்டாக இருக்குது. அப்புறம் இதுவும் லைஃப்பில் இதுதான் ஒயிட். இது இதுவும் ஓரளவு ரத்தம் வளர்ந்துச்சு. இந்த பறக்குது பாருங்க கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. அப்புறம் மேலே உட்காந்து வரிசெல்லாம் பாருங்கள். எல்லா இருக்கு தெரியுமான்னு தெரில. வீடியோவில் பார்ப்போம் நான். நம்ம பூண்டோட அப்டேட் என்னன்னா, லவ் பேர்ட்ஸ் வந்து எக்கு வச்சிருச்சு நம்மள்கிட்ட. இப்போ நேற்று ஒரு எக்கு வச்சிருந்துச்சு. இப்போ எத்தனை எக்கு இருக்குதுன்னு தெரியல. பார்ப்போம் பாட்டுக்குள்ளே. ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். எக்கு எத்தனை எக்கு வைக்கிதுன்னு தெரியல, பார்ப்போம். பக்காவான ப்ரீடிங் பேர் தான் அது. ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். நம்ம என்னென்னா தினை தான் வைக்கிது. தினையும் புதினா மல்லி போட்டுட்ருக்கு. அப்புறம் சாட்டின் 2 குஞ்சு வச்சிருந்துச்சு. அது என்னென்ன பண்ணிடுச்சுன்னா, அது இந்த இடத்துல தான் இருந்துச்சு. 2 குஞ்சையும் மிதித்து அதாகவே சாவடிச்சிருச்சு. கஷ்டப்பட்டு பொறிச்சிச்சு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் இதில் வைக்கவே கூடாது. புறாவோட தான் வைக்கணும். அப்புறம் இதில் 1 குஞ்சு இருக்குது. சாதா புறா தான் அது. இந்த சாக்லேட்டு சொல்லி திரும்ப மறுபடியும் முட்டை வச்சிருச்சு. 2 முட்டை இருக்குது. இந்த கொண்ட புறா 1 குஞ்சு போச்சு. 1 குஞ்சு பார்த்தா தெரியும். நம்மள்ட்ட ஏற்கனவே இந்த குஞ்சு பார்ப்போம். வெளியில் எடுத்து காட்டுறேன். குஞ்சியாக இருக்கும்போது நல்ல கலராக இருந்துச்சு. திரும்ப என்ன கலர் வரேன்னு பார்த்தா திரும்ப அதே கலருக்கே வந்துச்சு. நீல் கலருக்கு பாருங்க. இந்த ஏகதான் வந்திருக்கு. அப்புறம் இது என்னன்னு தெரில. கால் உடஞ்சிச்சா என்னன்னு தெரில. இப்படியே தான் உட்காந்து கிடக்கு. பார்ப்போம் நான் போக முஸ்கி பேர் கிராஸ் ஆகிப்போம். முஸ்கானோட பேர் 2 சிக்கு உள்ளதான் இருக்கு. இது நம்ம சாதா புறோட குஞ்சு தான். லைஃப்லேயரோட மேல எங்கே வச்சிருக்கு. இன்னும் 2 நாளில் குஞ்சு பொறிச்சு அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். எப்படின்னு கர்ணோட சிக்கோட உட்காந்துரு. கர்ண பக்காவாக இருக்கு. அதே கலரில் வருது. ஃபீமேல் கலர்லேயே வருது. சிக்கு பார்ப்போம் அப்படின்னு வரக்கூடிய வெளியெல்லாம் அம்மா இந்த கூண்டை கழட்டிக்கலாம்னு பார்க்குறப்ப அந்த குஞ்சு பொறிக்கிறத பார்த்துட்டு எத்தனை குஞ்சு வருதோ டக்குனு கூண்டை கழட்டிட்டு ஃபுல்லாக வெறும் ஆப்பிள் பாக்ஸ் மட்டும் அடிக்கிற மாதிரி. அதெல்லாம் பார்க்கலாம். எல்லாம் வெளியில் நிற்கிது. ஹோம்வொர்க் வந்தாலே எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. வெளியில் பாருங்க. இது ஐஃப்ல தான் ஒயிட்டு பக்காவாக இருக்கு. எல்லாம் உள்ளே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். இப்போ நம்மள்ட வந்து கொண்டகல வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டா வருது, கொடுக்கல. கொஞ்சம் தான் கொடுக்குறது கொண்டகல்ல. விசில் அடித்தால அப்புறம் அப்படியே வந்துடும். நம்ம ஆள் ஒயிட்டு வருது பாருங்க. விசில் அடித்தா வந்துடும் கைக்கு. வா வா கொண்டகல்ல இருக்கான்னு பார்க்குது கையில். எல்லாம் வருது. இன்னும் அரிசி இந்த இதெல்லாம் கிடக்காதனால எல்லாம் மேய்ஞ்சிட்டு நிற்கிது. போடக்கூடாது கொண்டகல்ல, எல்லாத்தையும் மேய்ஞ்சிக்கிட்டோம் வெளியில்.
வெல்கம் பேக் எம்ஆர் ப்ரோ பிஜே ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கூண்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.